Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, Molama Nama English Literature and Language, Nama own mother tongue Molama Theranjikapurum. Inniki Nama the video la Indian woman Abdingra poem Pakapurum. In the poem, Shiv K. Kumar Vandu Ezhudhirukkaru. Iver Indian writer, Indian poet. இந்த இந்தியன் உமன் அப்படிங்கிற போயமில் ஷிவ் கே குமார் என்ன மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கார் அப்படின்னா, உமன் வந்து இந்தியாவில் எப்படி ஆண்களுக்கு கீழே பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அடக்குமுறைகள் இந்த சொசைட்டியில் வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இவர் பார்த்ததை ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணி இந்த போயமில் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்தியன் உமனுடைய ஷார்ட் சம்மரி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உமன்ஸ் எல்லாரும் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கிணறுல கிணற்றுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அவங்க இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து பியாண்ட் ஹில்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த பியாண்ட் ஹில்ஸ்லேருந்து எப்போ அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய அரைவலுக்காக இந்த உமன்ஸ் எல்லாரும் கிணற்றுக்கரையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி, வீட்லேயும் சரி சமூகத்துலேயும் சரி, இந்தியன் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு அவங்க துன்புறுத்தப்படுறாங்க, கட்டுக்கோப்பில் வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் ஷிவ் கே குமார் வந்து தான் பார்த்த விஷயத்தை இங்கே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்தியன் உமனுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லைன், இன் திஸ் ட்ரிப்பிள் பேக்ட் கான்டினென்ட். இந்த இதில் ட்ரிப்பிள் பேக்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூணு விதங்களில் இந்தியாவில் இருக்கிற உமன் வந்து சுட்டெரிக்கப்படுறாங்க, அதாவது பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற. இப்போ பேக்டு அப்படின்னா ஒரு பொருள் எப்போ பேக் ஆகும், இப்போ மைதா மாவை ஒரு ப்ரெட்டுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா, அதை மைக்ரோவேவனில் போய் சூடு காட்டும் போது அது நல்லா சுட்டு ஒரு பன்னாக வெளியில் வருது இல்லையா, ப்ரெட்டாக வெளில வருது இல்லையா, அந்த மாதிரி உமன் மூணு விதத்தில் சுட்டெரிக்கப்படுறா. மொதல் விதம் என்ன அப்படின்னா, வீட்டுக்காக, தன்னுடைய வீட்டுக்கு தண்ணி வேணுங்கிறக்காக ரொம்ப தூரம் டெசர்ட்டில் இல்லைனா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில் நடந்து போய் தண்ணியை வந்து ஃபெச் பண்ணிட்டு வரா, அதாவது தண்ணியை வந்து கொண்டுட்டு வரா. ஸோ அதில் சூரியனால் அவள் வந்து சுட்டெரிக்கப்படுறா. ரெண்டாவதாக, இந்தியன் உமன் எதனால் சுட்டெரிக்கப்படுறா அப்படின்னா, செக்ஸ் அப்படிங்கிற அந்த இது விஷயத்தினால அவ சுட்டெரிக்கப்படுறா. ஏன் அப்படின்னா, அவளோட விருப்பம் இல்லாமல் ஈரபட்சத்தில் ரெண்டாவது விதத்துலேயும் அவள் சுட்டெரிக்கப்படுறவளாக இருக்கா. மூணாவதாக, அவள் எப்படி சுட்டெரிக்கப்படுறா அப்படின்னா, வீட்டில் பாவர்ட்டி அப்படிங்கிற நிலைமையினால் யார் மேலே கோபத்தை காட்டணும்னு தெரியாமல் இந்தியன் உமனாக இவ மேலேயே எல்லாத்தையும் காட்டுவாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இப்படி பாவர்ட்டியோடைய அந்த துன்புறுத்துலையும் மூணாவது சுட்டெரிக்கிறதா இந்த இந்தியன் உமன் வந்து அனுபவிக்கிறாங்க. இதை தான் ட்ரிப்பிள் பேக்டு அப்படிங்கிற வேர்டில் ஷிவ் கே குமார் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இது எங்கே நடக்குது அப்படிங்கிறத கான்டினென்ட், அதாவது இந்தியாவில் நடக்குது, இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த டூ லைன் வாசிக்கலாம். Women do not itch angry eyebrows on mud walls. ஸோ இந்த ரெண்டு லைன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஈகோ சென்ட்ரிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கோபம் வந்துச்சு அப்படின்னா, அந்த கோபத்தை யாருக்கு மட்டும்தான் வெளிக்காட்டுற உரிமை இருக்குது அப்படின்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் அதை வெளிக்காட்டுற உரிமை இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஆங்கிரி ஐப்ரோஸ் எச் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ எப்போ நம்ம புருவத்தை தூக்குவோம், கோவப்படும் போது தான் இல்லையா. ஸோ தன்னுடைய ஆங்கிரியை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி உமன் வந்து தன்னுடைய நாலு சுவருக்குள்ளே, அதாவது மண் சுவருக்குள்ளே தன்னுடைய ஆங்கிரியை மேல்கிட்ட, அதாவது ஆண்கள்கிட்ட காட்டக்கூடாது, ஆண்கள் தான் உமன்கிட்ட தன்னுடைய கோவத்தை வந்து காட்டுவாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயத்தை ஷிவ் கே குமார் போயம் லைம்ஸில் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக, இந்தியன் உமன் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத 4-6 லைனில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம வாசிக்கலாம். பேஷண்ட்லி தே சிட் லைக் எம்டி பிக்சர்ஸ் ஆன் தி மவுத் ஆஃப் தி வில்லேஜ் வெல். இந்த மூணு லைன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்தியன் உமன் வந்து எங்கே உட்காந்துருக்காங்க, ரொம்ப பொறுமையாக ரொம்ப காம் வேலை எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா,
அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்கு அருகையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எது போல் அங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, எம்டி பிக்சர்ஸ், அதாவது தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கு ஒரு குடம் இருக்கும் இல்லையா, அந்த குடம் எப்படி தண்ணி இல்லாமல் வெறுமனையாக இருக்குமோ, வெற்று குடமாக இருக்குமோ, அந்த மாதிரி தான் ஒரு வெற்று நிலையில் அதையா இந்த உமன் வந்து அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த உமனோடைய எம்டி லைஃப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லிப்பாரு. உமனை பற்றி சொல்லும்போது தேர்ட் பாயிண்ட் அவர் ஷேர் பண்ணுறாரு, அது என்ன அப்படிங்கிறத 7-8 லைனில் பார்க்கலாம். ப்ளீட்டிங் ஹோப் இன் ஈச் பிரேட் ஆஃப் தேர் மிசிசிப்பி லாங் ஹேர். இந்த ரெண்டு லைன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி லாங் ரிவராக இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு லாங் ஹேர் இருக்குது. ஸோ அந்த லாங் ஹேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னிட்டு இருக்காங்க. அந்த ஜடையை அவங்க பின்னும்போது கூட அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கான், இன்றைக்காவது நமக்கு ஒரு மாற்றம் இருக்கும், இந்த அடக்குமுறையிலேருந்து மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே தன்னுடைய அந்த நீளமான கூந்தலை இந்தியன் உமன் வந்து பின்னிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தேர்டு விஷயமாக இந்தியன் உமனை பற்றி ஷிவ் கே குமார் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம அடுத்த லைன் நம்ம இப்போ வாசிக்கலாம். லெவல் 2-12. லுக்கிங் டீப் இன் டு தி வாட்டர்ஸ் மிரர் ஃபார் தி மாய்ச்சர்ஸ் இன் தேயர் ஐஸ். இந்த ரெண்டு லைனில் என்ன இருக்குன்னா, இவங்க தண்ணி எடுக்க போகும்போது கிணத்துல வந்து வாளி விட்டு தண்ணி எடுப்பாங்க இல்லையா, அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆகுது. அப்போ அந்த வாட்டரில் ஒரு மிரராக தன்னுடைய ஃபேஸை பார்க்கும்போது அந்த இந்தியன் உமனோட கண்கள்லாம் எதால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, கண்ணீர்களால் நிறைஞ்சிருக்கு. ஸோ மாய்ஸ்சர் இன் ஐஸ் அப்படின்னா, அவங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப அடக்குமுறையில் பாதிக்கப்படுறனால அவங்களுடைய கண்கள் எல்லாமே நீர் கோர்த்து இருக்குது. ஸோ இந்த நிலைமையிலையும் உமன் இருக்காங்க அப்படின்னு 4th பாயிண்ட்டாக உமனை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம 13-14 லைன் வாசிக்கலாம். With Zodiac doodlings on the sands, they got their tattoos thin. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் உமன் தன்னுடைய தொடையில் டாட்டூ வந்து போட்டிருக்காங்க. அநேகமாக அந்த டாட்டூ அப்படிங்கிறது தங்களுடைய கணவர்களோட பெயரை வந்து அந்த தொடையில் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து எதை ரிமெம்பர் பண்ணுது அப்படின்னா, ஹீ இஸ் சைன்டு டு அ மெயில், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஆண்மகன் இருக்கான் அப்படிங்கிறத அந்த டாட்டு வந்து தின்ல எப்பப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு அது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அந்த டாட்டுவோடைய சைனாக இருக்குது. அண்ட் அந்த டாட்டுவை ரொம்ப பத்திரமாகவும் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஏன்னா அது அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் பொறுத்து இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப பத்திரமாகவும் அதை பார்த்துக்கிறாங்க. அண்ட் அட் ஃபைனலாக நம்ம 15-18 லைன்ஸ் ரீட் பண்ணலாம். Waiting for their men's return till even the shadows roll up their contours and are gone beyond the hills. ஸோ இந்த லைனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஷேடோவை வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கு, அதோடய லைட்டை வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னா ஈவினிங் டைம் ரீச் ஆக போகுது. அப்போது எப்போவுமே ஈவினிங் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, மென்ஸ் வந்து தன்னுடைய ஒர்க்லேருந்து ரிட்டர்ன் ஆவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே வந்து மென்ஸ் வந்து குன்று மலைக்கு அப்பாலில் அவங்க அங்கேருந்து அவங்களோட ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ தங்களுடைய ஆண்கள் வந்து, அதாவது தங்களுடைய கணவர் வந்து பியாண்ட் ஹில்ஸ்லேருந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட அரைவலுக்காக இந்தியன் உமன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் லைன்ஸில் வந்து முக்கியமாக அவர் ஷேர் பண்ணியிருக்கிற பாயிண்ட் அப்படின்னா 5-6 பாயிண்ட் உமனை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாதிரி பாயிண்ட் அப்படின்னா, உமன் வந்து இந்த சொசைட்டிலையும் சரி வீட்லேயும் சரி கோபம் அப்படிங்கிறது அவங்க வெளிக்காட்டக்கூடாது. மேல் அப்படிங்கிற மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும்தான் தன்னுடைய கோபத்தை வந்து வெளிக்காட்டுவாங்க. அண்டு செகண்ட் விஷயம் என்ன, எம்டி பிக்சர்ஸ், அதாவது வெற்று குடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த உமன்ஸும் வெற்றி நிலையாக இருக்காங்க அப்படிங்கிறதும். அண்ட் தேர்டாக அவங்களுடைய நீளமான கூந்தலை பின்னும்போது ஒரு நம்பிக்கையோட, எப்போவாவது நமக்கு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடய அவங்க அந்த கூந்தலை வந்து பின்னிட்டுருக்காங்க. 4th அவங்க அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணியில் கூட அவங்க முகம் படும்போது அவங்க கண்கள் எல்லாமே
ரொம்ப நீர், அவங்க கண்கள் வந்து நீர் கோத்திருக்கு. அதை எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ தூரம் கோப்போடையும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ துன்புறுத்தல் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அது காட்டுது. கணவர்களுடைய பெயரை தன்னுடைய தொடையில் வந்து அவங்க பச்சை குத்திருக்கிறாங்க. ஸோ அந்த பச்சை குத்திருக்கிறத அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனிச்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க ஃபைனலாக சிக்ஸ்த்தில் அவங்க தன்னுடைய கணவர் பியாண்ட் ஹெல்ஸில் இருந்து, அதாவது எங்கே இருந்தாலும் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு அரைவல் ஆகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆண்களுக்காக பெண்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற நிலைமை. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, தண்ணி எடுக்க போகிற இடத்துல யாராவது பெரியவங்க யார்கிட்டையாவது இந்த உமன்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை பற்றி புறணி பேசியே அந்த பொண்ணை வந்து மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ தண்ணி பிடிக்கிறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. தண்ணி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த காலத்திலலாம் பெண்கள் போயிட்டு கிணத்துல தண்ணி பிடிக்கிறது. ஸோ அந்த பிக்சரை கூட இந்த கிணறு அப்படிங்கிற அந்த தீம் மூலமாகவும் கொடுத்துருக்கார். ஸோ இந்தியன் உமன் அந்த காலத்தில் என்ன மாதிரி அடக்குமுறையில் இருந்திருக்காங்க, ஸோ அது இப்போ கம்பேர் பண்ண எவ்வளோ ஃப்ரீடமில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த போயம் கொடுத்ததுக்காக ஷிவ் கே குமாருக்கு வந்து இந்தியன் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப பெருமைப்படும். அண்ட் இதுதான் இந்த போயமுக்கான சம்மரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.